நோன்பை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோரலை பற்றி மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவிலே அமைந்துள்ள உணவகங்கள் மற்றும் பல கடைகள் என்பவற்றிலே பரிசோதனை இடம்பெற்றுள்ளது. கோரலை பற்றி மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எஸ் டி நஜிப்கான் வழிகாட்டலில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் இ இன்பராஜன் தலைமையிலே செம்மண்ணோடை மாவடிச்சேனையில் அமைந்துள்ள உணவகம் மற்றும் பல கடைகள் என்பன இன்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதன்போது பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் மற்றும் பழங்கள் என்பவற்றை கைப்பற்றியுள்ள வியாபார நிலைய உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்திய அதிகாரி டாக்டர் எஸ் டி நஜிப்கான் தெரிவித்துள்ளார். குறித்த பரிசோதனையின் போது பொது சுகாதார பரிசோதகர் கலந்து கொண்டிருந்தனர். நோன்பு காலத்தில் முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும் போது உட்கொள்ளும் உணவுகள் சுகாதார முறையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே கோரலை பற்றி மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவினர் குறித்த பரிசோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரிகளுக்கு அறிவித்தமை சம்பந்தமான ஆவணங்களை அடுத்த வாரம் நாட்டுக்கு முன்வைக்கப் போவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொது செயலாளர்